திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு மதுவை ஒழிப்பதற்கான டாஸ்மார்க்கை மூட சொல்லி மாநாடுங்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக பல ஆங்கிள் விரிவடைந்தது சார். கூட்டணிக்குள் விரிசலா, 2020 தேர்தல் கூட்டணி கணக்கா, அப்படி எல்லாம் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அதிமுக அழைப்பு கொடுத்தது என்பது கடந்து போக முடியாத முக்கியமான நிகழ்வு. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க அந்த செய்தியை கேள்விப்பட்டவொன்னே திருமாவர்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்ததுக்கான காலையில செய்தி வந்தோன்னு உங்க மனசுல முதல்ல என்னப்பட்டது நீங்க சொல்லுங்க. கூட்டணிக்குள் ஒரு விரிசல், 2026 ஒரு புது கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சி, 26 அதிமுகவோடு போக தயாராக திருமா போக தயாராகிறார் என்ற எண்ணம் உங்க மனசுல தோன்றுச்சா தோன்றலையா? திமுக விசிக கூட்டணியை உடைக்கணும்னு ஒருத்தர் ஃபங்க்ஷன் பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு அரசியல் பார்வையாளர், அது அயோக்கியத்தனமானது. சரி, இப்ப அடுத்த நாட்கள்ல திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது முதல் நாள் இல்லைங்கிறாரு, அடுத்த நாள் இல்ல இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். ஒரு ஒரு பறவையா தான பார்க்க முடியுது. திருமாவுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்குங்க, இதை நம்ம சொல்லலைங்க. இன்னைக்கு திமுக விசிக கூட்டணி உடையணும்னு பல பேர் எழுதுறாங்க, பேசுறாங்கன்னு சில அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் உட்காந்து டிவியில உட்காந்து முழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு பேட்டி, திருமா சொன்னது இந்த மாநாட்டை நடத்த வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்துகிறதுனாரு. ஏன்னா இது எப்படி போனாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் இந்த மாநாடு போகும்னு போலீஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்கன்னு திருமா பதிவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ செய்யாத ஒரு மோசமான ஒரு காரியத்தை கல்யாண வீட்லையும் திருமண மண்டபங்கள்லையும் விளையாட்டு மைதானங்கள்லையும் மதுபானங்களை விநியோகம் செய்யலாம்னு ஒரு ஜிஓவை போட்டாங்க. இந்த கட்சிக்கு இந்த அணுகுமுறை உள்ள ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நான் மது விலக்கு நடத்துவேன் அப்படின்னு மது விலக்கு மாநாடு நடத்துவேன்னா அது என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு, விசிகாவோட இரட்டை நிலைப்பாடு? திருமாவளவன் அவர்கள் பேசியதற்காக சீமான் ஒன்று பேசுறாரு. நம்ம ஒரே அணியில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்திலையும் சில வார்த்தைகள் வருது. அதாவது மதுவிலக்கு எதிராக நீங்க போராடணும் அப்படின்னா அதோட கூட்டணி இல்லாம யாரு உங்களுடைய கருத்தோட இருக்காங்களோ அங்க வாங்குங்கிற மாதிரியான ஒரு கருத்தாவும் இருக்கு. சீமானோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இதுல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது, அது ஏற்படுத்தும் நான் நம்பவில்லை. சீமான் இஷ்யூ இதுல கொண்டு வந்து சேர்க்க வேணாம், அது வேற. இது திமுக தலைமைக்கு திருமாவளவன் வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து ஒரு புரட்சி ஏற்படுத்துவார் நம்புற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு மதுவை ஒழிப்பதற்கான டாஸ்மார்க்கை மூட சொல்லி மாநாடுங்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக பல ஆங்கிளில் விரிவடைந்தது சார். கூட்டணிக்குள் விரிசலா, 2020 தேர்தல் கூட்டணி கணக்கா, அப்படி எல்லாம் இதற்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நடக்கிற அரசியல் நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது அந்த அழைப்பு என்பது முக்கியமானது. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதிமுக அழைப்பு கொடுத்தது என்பது கடந்து போக முடியாத முக்கியமான நிகழ்வு. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டவொன்னே திருமா அவர்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க காலையில் செய்தி வந்தோன்னு உங்கள் மனசில் முதல்ல என்னப்பட்டது நீங்கள் சொல்லுங்கள். கூட்டணிக்குள் ஒரு விரிசல், 2026 ஒரு புது கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சி, 26 அதிமுகவோடு போக தயாராக திருமா போக தயாராகிறார் என்ற எண்ணம் உங்கள் மனசில் தோன்றுச்சா தோன்றலையா? நிச்சயமாக தோன்றுச்சு. எல்லாருக்கும் அதுதான், ஏன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அதுதான். இந்த சும்மா இது வந்து அரசியல் கடந்த நிகழ்வுன்றாலும் அபத்தமானது. மதுவிலக்கு என்பதே அரசியல் பிரச்சனை தான், எல்லாமே அரசியல் தான், அரசியல் எல்லாமே எதுவுமே கிடையாது. டிகே சிலங்கோன் திமுக செய்தி தொடர்பாளர் சொன்னது தான் கரெக்ட். நீ இந்த கூட்டணியில் இருந்துட்டு அந்த கூட்டணியை அழைப்பு விடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. எந்த சுயமரியாதை உள்ள கட்சியும் அது அனுமதிக்காது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழகம் திரும்புகிறாரு. இந்த நிலைமையில் அவர் ஊரில் இல்லாத சமயத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை இல்லை, இது அவர் ஊரில் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் தொடர்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து இது முக்கியமான நிகழ்வு. அவர் 26 வந்து அணிமாற்றம் ஏற்பட்டால் ஆச்சரியமில்லை என்கின்ற ஒரு கருத்து உருவாகும் என்று நன்றாக திருமாவளவனுக்கு தெரியும். அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். அப்படி இருக்கும்போது ஒரு வாயை திறக்கிறாருன்னா அது எப்படி நீங்கள் வந்து கடந்து போக முடியும்? ஒன்றும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு ரஞ்சித் ஒரு காவல்துறை கண்டித்து ஒரு பேரணியும் இரங்கல் கூட்டமாக நடத்தினார். அந்த கூட்டத்தை எல்லாரும் கலந்துக்கணும், ஒரு இரங்கல் கூட்டம். இத்தனைக்கும் அது இதுவாது மதுவிலக்கு, அது இரங்கல் கூட்டம், கட்சி சார்பற்று கலந்து கொள்ள வேண்டிய கூட்டம் அது. அந்த கூட்டத்துக்கு திருமாவுக்கு அழைப்பு எடுத்தப்போ அந்த கூட்டத்துக்கு தான் போக மாட்டேன்னு சொல்லி அவர் போட்ட வீடியோ பதிவில் அவர் என்ன சொல்லியிருந்தார்? திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய மேடையில் என்னையும் வைத்துக்கொண்டு எப்படி அவர் நான் வந்து அதை அனுமதிக்க முடியுன்ற துணியில் தானே அவர் பேசினார். என்னை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக, பல பேருக்கு திமுக மேலே கோபம் இருக்குது, அந்த மேடையில் என்னையும் வச்சுக்கிட்டு அவர்கள் என்னை பயன்படுத்திக் கொள்வார்கள், நான் அதற்கு இடம் தர மாட்டேன். திமுகவுக்கு எதிரான மேடையாக இருக்கக்கூடிய ஒன்று என்னை அறிந்து அறியாமல் நான் இடம்பெற மாட்டேன்னு அந்த துணியில் தான் அவர் வீடியோ போட்டார். இப்போ அதிமுக திமுகவோட பரம எதிரி, அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நான் கேட்குறேன், ஜெயக்குமார் கலந்துக்கிறாரு, சி வி சண்முகம் கலந்துக்கிறாரு, அவங்க என்ன திமுக வந்து சொரிஞ்சு விட்டுக்கிட்டு பேசுவாங்களா? அவங்க திமுகவை நார நாராக கிழிப்பாங்க, அதை நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? ரெண்டாவது ஏடிஎம்கேலேருந்து வந்து பேசக்கூடியவங்க இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது.
இன்னொன்று திமுகவும் அண்ணா திமுகவும் கண்ணியமாக கலந்துக்கிற அளவுக்கு ஒரு மேடை தமிழ்நாட்டு அரசியலில் போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் வந்து பக்குவம் அடைஞ்சிருச்சு நீங்கள் நம்புகிறீங்களா? சத்தியமாக கிடையாது. சரி, இந்த நேரத்தில் திருமாவளவன் வந்து அதிமுக கலைப்பு விடுக்கிறாருங்கிறத இன்னொரு ஆங்கிளில், கொரோனா டைமில் டாஸ்மாகோட நிறைய எண்ணங்கள் மூடிதாக இருந்தது, அப்போவே அதிமுக பண்ணியிருக்கலாம், அதிமுகவும் பண்ணாத பொழுது அப்போ அதிமுகவை கூட்டணிக்கு கூட்டத்திற்கு அழைக்கிறது அப்படிங்கிறதே திமுகவை எதிர்க்க தொடங்கியதோடைய அறிகுறியாக தானே பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். இந்த பாருங்க, மதுவிலக்க பத்தின விவாதம் வேற. யார் மதுவை கொண்டு வந்தா, யார் மது சாராய கடையை திறந்தா, யார் வந்து அதை மூடுனா, அப்புறம் மறுபடியும் யார் திறந்தா, வெள்ளமாக சாராயம் ஓடுறதுக்கு யார் காரணம், இதெல்லாம் வேறு சப்ஜெக்ட். மது விளக்கில் திமுக உண்மையான ஈடுபாடாக, அண்ணா திமுக உண்மையான ஈடுபாடாக, இந்த கதைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை அது இல்லை. அண்ணா திமுகவை மாநாட்டுக்கு அழைச்சது அதோட உண்மையான நோக்கம் என்ன, இதை பற்றி பேசுங்க. மது விளக்கு அதோட தீமைகள், மதுவின் தீமைகள்னு தத்துவம் பேசினிருக்கானுங்க. திமுகவையும் விசிக கூட்டணியையும் எப்படியாவது காப்பாற்ற துடிக்கக்கூடியவர்கள் உன் வேலையாடாது, திமுக கூட்டணியை உடைக்கணும்னு ஒருத்தர் செயல்பட்டானா அது எவ்வளோ அயோக்கியத்தனமானதோ, அதே மாதிரி திமுக விசிக கூட்டணியை உடைக்கணும்னு ஒருத்தன் ஃபங்க்ஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு அரசியல் பார்வையாளர், அது அயோக்கியத்தனமானது, அது புரோக்கர் வேலை. திமுக விசிக கூட்டணி தொடரணும்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அதுவும் அயோக்கியத்தனமானது, உன் வேலை இல்லைடா இது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, அது என்னன்னு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதான் உன் வேலை இல்லையா? திமுகவுக்கும் விசிகாக்கும் உள்ள உறவு எக்கேடு கட்டு போனால் மீடியாவுக்கு என்ன வந்தது? ஒன்றுமில்லை. திமுக விசிக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று சொல்வது அயோக்கியத்தனமானது, திமுக விசிக கூட்டணியை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றி விடுவோம் என்று சொல்வது அதிக பிரசங்கித்தனமானது, உள்நோக்கம் கொண்டது, காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் தான் அதை செய்யும் இல்லையா? உண்மை சார். சரி, இப்போ அடுத்த நாட்களில் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது முதல்ல சொல்கிறாரு தேர்தல் அதெல்லாம் கிடையாது இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, அடுத்தடுத்து வரும்பொழுது நாங்கள் இப்போ எடுத்திருக்க நிலைப்பாடு உறுதியானது, இதனுடைய எதிரொலி தேர்தல் கணக்குகளிலும் பாதிக்குமானால் பிரச்சனை இல்லை, நாங்கள் அடுத்து முன்னேறி இதையெல்லாம் இலக்கு இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாரு இல்லையா? முதல் நாள் இல்லைங்கிறாரு, அடுத்த நாள் இல்லை இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார், ஒரு ஒரு பறவை எதனா பார்க்க முடியுது, இதை எப்படி பார்க்க? இல்லைங்க, திருமாவுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்குங்க, இதை நம்ம சொல்லலைங்க. இன்றைக்கி திமுக விசிக கூட்டணி உடையணும்னு பல பேர் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்கன்னு சில அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் உட்காந்து டிவியில் உட்காந்து முழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விசிகாவோட கொடிக்கம்பம் அகற்றப்படுது அப்படிங்கும் பொழுது அவர்கள் சர்பா பேசுகிறாங்க, திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவின் கொடிக்கம்பம் அகற்றப்படுதுங்கிற போது தான் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு விரிசல் இருக்குது, இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியை ஏதோ அவங்க தடுக்கிறாங்களோங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பத்திரிகைகளையும் செய்திகள் வெளிவருது, அப்படிங்கும் போது தான் நம்ம அதை பேசுகிறோம் சார். இல்லைங்க, கவனிங்க, திமுக விசிகாவோட கூட்டணியை பற்றி பேசும்போதுங்க, விசிகாவுக்கு திருமாவளவனுக்கு திமுக மீது நிரம்ப அதிருப்திகள் இருக்குது, இது அவரே சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், திமுக விசிகா கூட்டணியை உடைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து சில பேர் முயற்சி பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் புரோக்கருங்க அப்படின்னு பேசுகிறாங்க, ரொம்ப அபத்தமான, உண்மைக்கு மாறான, அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. பொதுவெளியில் திருமாவளவனும் விசிகாவும் நடந்து கொண்ட முறையை மட்டும் வச்சு பார்த்தாலே திமுக விசிக கூட்டணி உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது வழக்கமாக சாதாரணமாக கூட்டணி உள்ளே இருக்க பிரச்சனை இல்லை, அதை தாண்டின விவகாரம் என்பது குறைஞ்சபட்ச அறிவு மனசாட்சி உள்ளவனுக்கு தெரியும். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, சகித்து கொண்டு தான் உள்ளே இருக்கின்றார். ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி, ஐ திங்க் ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், திருமா கொடுத்த பேட்டி, சப்ஜெக்ட் கரெக்ஷன், அந்த பேட்டியில் முக்கியமான ஒரு வார இதழ் கொடுத்த பேட்டி, ஜூனியர் விகடன் என்ற நினைப்பு, மறுபடியும் சொன்னால் சப்ஜெக்ட் கரெக்ஷன், திருமா சொன்னது இந்த மாநாட்டை நடத்த வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்துகிறதுனாரு, ஏன்னா இது எப்படி போனாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் இந்த மாநாடு போகும்னு போலீஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு திருமா பதிவு பண்ணியிருக்கார் இல்லையா? ரெண்டாவது, திமுக விசிகாவோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, சமூக வலைதளங்களை யூடியூப்பில் பேசக்கூடியவங்க, அவங்க தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்துக்கள் மிக கடுமையானது, இது மானங்கட்ட கூட்டத்தில் தான் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இது என்னங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களை பேசுறதுலாம் திருமாவோ கட்சியில் உயர்மட்ட தலைவர் எப்படி பொறுப்பு, இப்படி பம்மாத்து பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது. நான் என்ன சொல்ல, திமுக கூட்டணியில் சிபிஎம் இருக்குது, சிபிஎம்முக்கு திமுக மேலே நிறைய விமர்சனம் இருக்குது, குறிப்பாக லேபர் பாலிசிஸ்லாம் அவங்க நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்காங்க, நிறைய முரண்பாடு இருக்குது. ஆனால் சிபிஎம் உள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யாராவது ஒருத்தர் சிபிஎம் திமுக கூட்டணி வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. அதேமாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரசல் இருக்குது, ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸோ தேர்ட் ரேங்க் லீடர்ஸோ யாராவது ஒருத்தர் திமுக கூட்டணி வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. ஆனால் விசிகாவில் மட்டும் ஏன் அது வருது? பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் திருமாவோட பேட்டிகள், அச்சு ஊடகங்களுக்கும் காட்சி ஊடகங்களுக்கும் திருமா கொடுத்த பேட்டிகள்,
திருமாவளவன் செகண்ட் ரேங்க் லீடர்ஸோட பேட்டிகள் இவற்றையெல்லாம் மட்டுமே வச்சு பார்த்தாலே அந்த கூட்டணியில் அவர் வந்து மனக்கசப்புடன் சகித்து கொண்டு தான் தொடர்கிறார் என்பது நன்றாக தெரியும் இல்லையா. இன்னொன்று, 2016 திமுக வந்து பூரண மதுவிலக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கு. தோற்று போன பிறகு 2021 அந்த பிரதான வாக்குறுதியாக கொடுக்காமல் 500 வாக்குறுதியில் 351 வாக்குறுதியாக சும்மா அப்படியே பட்டும் படாமல் கடந்து போகிற மாதிரி பூரண மதுவிலைக்கு நோக்கி பயணிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2018 திமுக விசிக கூட்டணி இருக்குது. இந்த 6 வருஷத்தில் 3 தேர்தலை சந்தித்தாங்க, 19, 21, 24, 2 பார்லிமெண்ட், 1 அசம்பிளி. அப்போல்லாம் பூரண மது விலக்கை பற்றி பேசாத திருமாக இப்போ திடீர்னு என்ன ஞானோதயம் வந்தது? தேர்தலுக்கு ஓராண்டு காலத்தின் பொழுது இந்த பூரண மது விலக்கு மாநாடை வந்து பிப்ரவரி மார்ச்ல நடத்திருக்கலாமே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடத்திருக்கலாமே. அப்பயும் தான் சாராயம் வெள்ளமாக ஓடிச்சு. சரி, நான் கேட்குறேன், இந்த 3.5 வருஷத்தில் வந்து பூரண மது விலக்குக்காக திமுக எடுத்த செயல் நடவடிக்கைகள் என்ன? மந்திரி முத்துசாமி சொல்கிறாரு, கள்ளுக்கடை டாஸ்மாகை திறந்து வைக்கிறதுல முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பம் இல்லைன்னு. எவ்வளோ ஒரு போலித்தனமான வார்த்தை, எவ்வளவு போலித்தனமான வார்த்தை. 500 கடையை 3 நாள் பிரதானமாக பேசிக்கிறீங்க, ஆனால் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்குது இல்லையா. கடையை மூடுறதில், கடையை வந்து டாஸ்மாகை தொடர்றதில் முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முத்துசாமி எந்த அளவுக்கு ஒரு பொய்யர் என்றால், கல்யாண மண்டபங்கள்லையும் விளையாட்டு மைதானங்கள்லையும் மதுவை விநியோகம் பண்ணலான்னு ஒரு ஜிஓவை இந்த கவர்மெண்ட் போட்டுது. முதலமைச்சருக்கு உண்மையிலேயே பூரண மது விலக்கில் விருப்பம், டாஸ்மாக் வந்து திறந்திருப்பதில் முதலமைச்சருக்கு எல்லாரும் விருப்பம் இல்லைன்னா, இதுவரைக்கும் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ செய்யாத ஒரு மோசமான ஒரு காரியத்தை கல்யாண வீட்லேயும் திருமண மண்டபங்கள்லையும் விளையாட்டு மைதானங்கள்லையும் மதுபானங்களை விநியோகம் செய்யலான்னு ஒரு ஜிஓவை போட்டாங்க இந்து பேப்பரில். இது ரிப்போர்ட் ஆன பிறகு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு அவன் ஜிஓவே எடுத்து பப்ளிஷ் பண்ணோன்னே அதுக்கு ஏதோ சால்ஜாப்பு சொன்னாங்க, கோர்ட்டுக்கு போச்சான் போனாங்க. கோர்ட்டுக்கு எதிர்த்து சிலர் வழக்கு தொடுத்தப்ப கல்யாண மண்டபங்களில் வந்து மது விநியோகம் செய்கிறத வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் விளையாட்டு மைதானங்களில் நாங்கள் மது விநியோகத்தை செய்வோம் என்று அரசு அந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ இதுதான் கடந்த 3.5 ஆண்டுகால திமுக அரசாங்கத்தோட மது விலக்கு அமல்படுத்தக்கூடிய லட்சணம். அப்போ இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, நான் இப்போ ஆக்சுவல் பிரச்சனைக்கு வரேன், இப்போ இந்த கட்சிக்கு இந்த அணுகுமுறை உள்ள ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நான் மது விலக்கு நடத்துவேன் அப்படியே மது விலக்கு மாநாடு நடத்துவேன்னா, அது என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு? விசிகாவோட இரட்டை நிலைப்பாடு, கல்யாண மண்டபத்திலையும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்திலையும் மதுபானங்களை விநியோகம் பண்ணலாம், மது அருந்த அனுமதிக்கலாம்னு ஒரு ஜிஓ போட்டப்ப எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் பெயரளவுக்கு தான் வந்து விசிகா வந்து அதை எதிர்த்தது. தெருவில் இறங்கி ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணலை. நீதிமன்றத்துக்கு அந்த ஜிஓவை எதிர்த்து விசிகா போல. இன்றைக்கி இடஒதுக்கீடில் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போகிறாங்கல்ல, அன்றைக்கி அந்த ஜிஓவை எதிர்த்து போக வேண்டிதானே? அல்ல, அந்த இந்த மாநாடு அன்றைக்கு நடத்திருக்க வேண்டிதானே? அந்த காலகட்டத்தில் இந்த ஆக்ரோஷம் ஏன் அப்போ இல்லை? இந்த ஆக்ரோஷம் ஏன் அப்போ இல்லை? பச்சையாக எல்லாரையும் குடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிஓ அது. எது கல்யாண வீட்டில் மதுபானங்களை ஒரு விநியோகம் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துல லிக்கர் சப்ளைன்றது பச்சையாக எல்லாரையும் குடிய நோக்கி தள்ளக்கூடியது இல்லையா? யாருமே செய்யாத ஒரு அட்டுழியம் அது. ஒரு சமூகமே இன்னைக்கு குடின்ற தீமையால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அரசாங்கமே மதுவை எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுதுன்றதுக்கு இந்த ஜிஓவை தவிர வேறு உதாரணம் தேவையில்லை. அன்னைக்கு என்ன போராட்டங்களை விசிக்க முன்னெடுத்தது? அசம்பிளியில் நாங்கள் பேசியிருப்போம், எங்கள் தலைவர் ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு அவங்க எம்எல்ஏக்கள் வந்து கதை அழைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி களத்தில் இறங்கி என்ன போராடினீங்க? மக்கள் மனதில் நிற்கிற அளவுக்கு என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? நீங்கள் அழகாக சொன்னீங்க இன்றைக்கி இந்த இடஒதுக்கீட்டில் காட்டுற ஆக்ரோஷத்தை இன்றைக்கி ரெவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கீங்களே, உண்மை அது சரியோ தப்போ ஒரு கட்சி அப்படி தான் செயல்பட முடியும். அந்த ஜிஓவை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்களா? இல்லை அந்த ஜிஓவை எதிர்த்து தெருவில் இறங்கி போராடினீங்களா? இல்லை இந்த மாதிரி ஒரு மாநாடு நீங்கள் நடத்துனீங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு! ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி ஆட்சியில் கூட நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அது. அப்போல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்துட்டு எங்கள் திமுக கோபித்து கொள்ளுமோ என்று அடக்கி வாசிச்சுட்டு இன்றைக்கி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஜெயித்த பிறகு திடீர்னு எங்கேருந்துங்க இப்போ வானத்துலேருந்து குதிக்குது மது விலக்கு மாநாடு? 6 வருஷமாக திமுகவோட கொஞ்சி குலாவும் போது இல்லையா அந்த மது விலக்கு மாநாடு? இது என்னென்னா, நீங்கள் 26 திமுக கிட்ட கூடுதல் இடங்களை பெறுவதற்காக நீங்கள் போடக்கூடிய நிர்பந்தம், ப்ரெஷர் பாலிடிக்ஸ் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. அதிமுக அழைப்பதன் மூலம் எங்களுக்கு வந்து அதிமுகன்ற ஆப்ஷனும் இருக்குதுன்றதை நீங்கள் பொதுவெளியில் வைக்கிறீங்க என்ற
கருத்து உருவாவது தவிர்க்க முடியாது. இப்போ இதே வகையில் சீமான் அவர்கள் இதற்கு திருமாவளவன் அவர்கள் பேசியதற்காக சீமான் ஒன்று பேசுகிறாரு. நம்ம ஒரே அணியில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்திலையும் சில வார்த்தைகள் வருது. அதாவது மதுவிலக்கு எதிராக நீங்கள் போராடணும் அப்படின்னா அதோட கூட்டணி இல்லாமல் யார் உங்களுடைய கருத்தோடு இருக்காங்களோ அங்கே வாங்கங்கிற மாதிரியான ஒரு கருத்தாகவும் இருக்குது. இவர் திருமாவளவன் பேசியிருக்குது இந்த மாநாடு 2026 எலெக்ஷன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்பொழுது என்னாவது மாறுதல் வரும் நீங்கள் நம்புறீங்களா? ஏதோ மாறுதல்ங்கிறது நான் கூட்டணி மாறுதலாக இருக்கலாம் அல்லது புதியவா இல்லை எந்த கூட்டணி சீமானெல்லாம் விசிகா சீமானெல்லாம் சேர மாட்டாங்க. இது ஒன்றும் சீமானோட ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அது ஏற்படுத்தும்ன்ற நான் நம்பவில்லை. சீமான இஷ்யூ அதில் கொண்டு வந்து சேர்க்க வேணாம், அது வேற. இது திமுக தலைமைக்கு திருமாவளவன் வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. இது பாருங்கள், எனக்கு 6 சீட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு வாங்க அப்படி நினைக்காதீங்க. எங்களுக்கு உரிய மரியாதை வேணும். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஆப்ஷன் இல்லாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. போக்கிடம் இல்லாமல் எங்களுக்கும் ஆப்ஷன் இருக்குன்றதான் ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது. அது எப்படிங்க அவர் திமுக கூட்டணியில் இருந்துட்டு அண்ணா திமுக அழைப்பு கொடுப்பார்? அது ஒன்று போதாதாங்க சார். அழைப்புங்கிற தாண்டி இன்னொன்று, இப்போ இந்த மாநாடு நடந்தால் இப்போ அதில் பேசக்கூடிய பேச்சு அடுத்து இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை இருக்கிறது, அது கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை. அப்படி இருக்கும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குமா? அண்ணா திமுக அந்த மேடையில் ஏறினால் நிச்சயம் அதன் பிறகு விசிகா திமுக கூட்டணி தொடர்வது என்பது கடினமானதாக மாறிப்போகும். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா திமுக அந்த மேடையில் ஏறினால் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஐ திங்க் அது 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 ஒன்றும் மேஜர் இஷ்யூ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவுக்கு ஏடிஎம்கே அழைப்பு கொடுத்தா தான் மெயின் இஷ்யூ. அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் விசிகா நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக மேடையில் ஏறினால் கண்டிப்பாக அதற்கு பிறகு திமுக விசிகா கூட்டணி என்பது சுமூகமாக இருக்காது. ரொம்ப மென்மையாக சொல்கிறதுனா இப்போ அந்த மாநாடை பொறுத்து, அதில் பங்கேற்பும் நபர்களை பொறுத்து, வரக்கூடிய கருத்துக்களை பொறுத்து தமிழக அரசியல் 2026 வேறு விதமாக பயணிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு, ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம் சார். நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.